ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட்டில் இருக்க அமௌண்ட்டை எப்படி வந்து வித்ட்ராவல் பண்ணி எடுக்கிறது, அதை பற்றி இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வெப்சைட்டோட லிங்கை இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், அதை கிளிக் பண்ணி டேரக்டாக இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்துருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மூணு ஆப்ஷன் கேட்டிருப்பாங்க. யூஎன்ஏ நம்பர் கேட்டிருப்பாங்க, பாஸ்வேர்டு கேட்டிருப்பாங்க, கேப்சா கேட்டிருப்பாங்க. யூஎன்ஏ நம்பர்னா உங்களுடைய பிஎஃப் நம்பர் தான், அந்த பிஎஃப் நம்பரை அதில் டைப் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டும் கண்டிப்பாக உங்கள் ஆஃபீஸ்லேருந்து தந்திருப்பாங்க, அதில் வந்து பாஸ்வேர்டை டைப் பண்ணிக்கோங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா கேப்சா நம்பர், அந்த கேப்சா நம்பரை பார்த்து அதே வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணிவிட்டு நீங்கள் சைன் இன்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா டேரக்ட் நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ நெக்ஸ்ட் பேஜில் என்னென்னா, நீங்கள் இஎஸ்ஐபிஎஃப் அதாவது பிஎஃப்க்கு ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பீங்க, அந்த ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி மெசேஜ் வரும். ஸோ அந்த ஓடிபி மெசேஜ் அதில் ப்ராப்பராக டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து கேப்சா கோட் கொடுத்துருப்பாங்க, அந்த கேப்சா கோடை கீழே கரெக்டாக டைப் பண்ணி நீங்கள் சப்மிட் கொடுத்துருவாங்க. சப்மிட் கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக் நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ உங்களுடைய அக்கௌண்ட் வந்து ப்ராப்பராக லாகின் ஆயிடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மேனேஜுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த மேனேஜுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே ரெண்டு மூணு ஆப்ஷன்ஸ் வரும், அதில் கேஒய்சி ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோடனே ஃபஸ்ட் நீங்கள் இதை செக் பண்ணிக்கணும். அதாவது இந்த கேஒய்சி ஆப்ஷனில் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர், உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர், உங்களுடைய பேன் கார்டு நம்பர், இந்த மூணுமே அப்ரூவல் ஆயிருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் அப்ரூவல் ஆன இல்லைனா ஆதார் கார்டு பேன் கார்டு பேங்க் அக்கௌண்ட்டுமே அப்ரூவல் ஆனாலே பிரச்சனை கிடையாது. மேக்ஸிமம் இந்த மூணும் அப்ரூவல் ஆயிருந்தால் நல்லது. இல்லைனா பேங்க் அக்கௌண்ட் ஆதார் கார்டும் இதில் பக்கத்துலேயே க்ரீன் கலரில் அப்ரூவல் ஆயிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் அப்ரூவல் ஆகலைன்னா உங்களால் வித்ட்ரால் பண்ணி எடுக்க முடியாது. நீங்கள் மறுபடியும் உங்கள் ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு சொல்லணும், எனக்கு வந்து இது அப்ரூவல் ஆகலை, மறுபடியும் நீங்கள் அப்ரூவல் பண்ணி விடுங்கன்னா ஒன் டேஸில் அதனால் ஒரு 10-15 நிமிஷத்துலேயே அப்ரூவல் பண்ணி விட்டுருவாங்க. இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒன் டே வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அப்ரூவல் ஆகி இருந்துச்சுன்னா, மூணுமே க்ரீன் கலர் டிக்கில் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் வந்து ஆன்லைன் சர்வீஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் கிளைம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கிளைம்ங்கிற பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் ஃபார்ம் 31-19 இந்த மாதிரிலாம் இருக்கும். ஃபஸ்ட் அந்த கிளைம்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். நெக்ஸ்ட் பேஜில் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பரை அதில் டைப் பண்ணணும். ஏற்கனவே சப்மிட் பண்ண பேங்க் அக்கௌண்ட் டைப் பண்ணி அதில் வெரிஃபைங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி ஒரு பாப்அப் மெசேஜ் மாதிரி ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் கொடுத்துவாங்க. எஸ் கொடுத்தோடனே நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ நெக்ஸ்ட் பேஜில் ஐ வாண்ட் அப்ளைன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது, டோட்டலாக பிஎஃப் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுன்னா, ஃபஸ்ட்டு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஒன்லி பிஎஃப் வித்ராவல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்லி பென்ஷன் வித்ராவல். ஒன்லி பிஎஃப் வித்ராவலை டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி பென்ஷன் வித்ராவல், இந்த இதையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணணும். அப்படின்னா மட்டும்தான் டோட்டலாக உங்கள் அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் ஆகும். இல்லை எனக்கு ஒன்லி வந்து அட்வான்ஸ் மட்டும் போதும், என்னோடய பிஎஃப் அக்கௌண்ட்டை டோட்டலாக க்ளோஸ் பண்ண வேண்டாம், நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, லாஸ்ட்டாக வந்து பிஎஃப் அட்வான்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே அதாவது இதில் எது கிளிக் பண்ணி நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் போனாலும் வேறு பெரிய ப்ராசஸ் இருக்காது. உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்க சேம் அட்ரஸை வந்து அதில் டைப் பண்ணணும், உங்களுடைய பாஸ்புக்கை அப்லோட் பண்ணணும், இவ்வளோ தான் மேட்டர். பட் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், டோட்டலாக க்ளைம் பண்ணுறாருன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு ஆப்ஷனையும் ப்ராப்பராக முடிக்கணும். அதாவது ஃபஸ்ட்டு பிஎஃப் வித்ராவல் முடிச்சுட்டு அடுத்து பென்ஷன் வித்ராவல் முடிக்கணும். இல்லை அட்வான்ஸ் மட்டும்னா பிஎஃப் அட்வான்ஸை மட்டும் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் பேஜ் போகலாம். ஸோ நான் இப்போ பிஎஃப் அட்வான்ஸை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ நெக்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செலக்ட் சர்வீஸ்ன்னு இருக்கும், அது வந்து எல்லாருக்குமே டிஃபால்ட்டாக ஒரே கம்பெனியில் வேலை பார்த்தீங்கன்னா ஒன்று தான் இருக்கும், ரெண்டு மூணு கம்பெனியில் வேலை பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு இருக்கும். ஸோ அதில் நீங்கள் டிஃபால்ட்டாக நிறைய பார்த்தீங்கன்னா அது பார்த்தவங்களுக்கு புரிஞ்சிடும். இல்லைனா நீங்கள் அதில் செலக்ட் பண்ண வேண்டிய தேவையில்லை, டிஃபால்ட்டாக இருந்தாலும் போதும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பர்பஸ் ஆஃப் விசா, நான் இப்போ அட்வான்ஸ் அமௌண்ட் தான் வித்ட்ரால் பண்ணுறேன், இதுவே வந்து டோட்டலாக க்ளைம் பண்ணுறதா இருந்தால் இதெல்லாம் கேட்காது, நான் அட்வான்ஸ் அமௌண்ட் வித்ட்ரால் பண்ணுறதா இருந்தால் தான் இது எனக்கு கேட்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணணும்னா, என்ன ஆப்ஷனுக்காக நான் வந்து இதை வந்து அட்வான்ஸ் எடுக்கிறேன்னு கேட்கும். ஸோ அதில் கிளிக் பண்ணிவிட்டு அதில் என்ன டைப் பண்ணால், நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஹவுஸாக இல்லைனா எஜுகேஷனுக்காக மேரேஜாக, ஸோ ஏதாவது ஒரு பர்பஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை ஒன்றுமே இல்லைன்னா நீங்கள் இல்னஸை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு ஆப்ஷன் நீங்கள் அதில் கிளிக் பண்ணணும். ஸோ அதில் ஒரு ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க, அது உங்களுடைய சாய்ஸ். செலக்ட் பண்ணிவிட்டு கீழே எவ்வளோ அமௌண்ட்டு தேவைன்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ தேவை அதை விட ஒரு 10,000-20,000 கூட்டியே வந்து அதில் போட்டுக்கோங்க, அப்போ தான் கரெக்டான அமௌண்ட் வந்து கிடைக்கும். ஸோ அதில் நீங்கள் அமௌண்ட்டை டைப் பண்ணிவிட்டு கீழே எம்ப்ளாயோட அட்ரஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ உங்கள் ஆதார் கார்டில் எப்படி நீங்கள் பிஎஃப்க்கு எப்படி ஒரு ஆதார் கார்டில் இருக்க டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பீங்களோ அந்த ஆதார் கார்டில் இருக்க அட்ரஸை ப்ராப்பராக டைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஸ்ட்ரீட் அட்ரஸ், உங்களோட சிட்டி, உங்களோட பின்கோடு எல்லாமே பார்த்து ப்ராப்பராக டைப் பண்ணிவிட்டு சூஸ் ஃபைலன் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்கில் இருக்க செக் புக்காக இருக்கலாம், இல்லைனா உங்களுடைய பேங்க் பாஸ்புக்காக இருக்கலாம். இந்த ரெண்டுலே தான் ஒன்று, உங்கள் பேங்க் பாஸ்புக்கே போதும். அப்படியே கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து கம்ப்ரஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 100 KB ஒரு 500 KBக்குள்ளே கம்ப்ரஸ் பண்ணி சூஸ் ஃபைலன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட பாஸ்புக்கை அதில் வந்து அப்லோடு பண்ணிக்கோங்க. அப்லோடு பண்ணிவிட்டு கீழே வரும்போது ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். ஸோ செக் பாக்ஸை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கெட் ஆதார் ஓடிபின்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஆதார் கார்டில் இருக்க ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி மெசேஜ் வரும், அந்த ஓடிபி மெசேஜில் டைப் பண்ணிவிட்டு
வேலிடேட் ஓடிபி அண்ட் சப்மிட் கிளைம் ஃபார்ம்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணோடனே உங்கள் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் ஆயிரும். இவ்வளோதான் மேட்ரு. ஸோ இவ்வளோ சப்மிட் ஆன உடனே கிட்டத்தட்ட ஒரு 3 or 4 days வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர்னு ஒரு ஃபார்ம் வரும், அந்த ஃபார்மை ப்ராப்பராக டவுன்லோட் பண்ணி வச்சுன்னு சொல்லிட்டு இந்த கட் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.